பார்த்தீங்களா, செட்டப்பே வந்து ஒரு வீடு தான், அதை அப்படியே ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. ஐ அவாய்ட் பட் சீ ஃபுட் லைக்ஸ் மீ, ஐ கான்ட் அவாய்ட். எல்லாம் அளவோடு இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அளவோடு இருக்கு எல்லாம். வணக்க மக்களே, வெல்கம் டு புது வீடியோ. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி முருகப்பா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி தில்லை நகர் 7th கிராஸ் உள்ளே இருக்குது. லொக்கேஷன் வந்து நான் எப்போதும் போலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஃபுட் ரிவ்யூ வந்து என்னடா கொஞ்ச நாளாக பண்ணலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், சம் ஒர்க் ப்ராப்ளம். ஸோ அதனால் கொஞ்சம் தாமதம், அடுத்தடுத்து இனிமேல் வீடியோஸ் வரும். அந்த ஒர்க்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் ஸோ ஹாப்பி. சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசாமல் நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே வந்து பிரியாணி, சாப்பாடு, நான்வெஜ் ஐட்டம் நிறையாவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வாங்கி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு வீட்டு செட்டப்பில் தான் இருக்கும் இந்த ஹோட்டலே வந்து. இது வந்து ஒரு 5 இயர்ஸாக இங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல இருந்து தான். நம்ம வந்து உள்ளே போயிடுவோம், ஃபுட்டுக்கு போயிடுவோம் நம்ம. ஓகே வாங்க. ஃபைனலாக நம்ம ஹோட்டல் உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்கான் பார்த்தீங்களா, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. பயமாக இருக்கா? இந்த நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரியா, ஃபஸ்ட்டு வந்தோடனே இதை எடுத்து காட்டிடுவாங்க. நமக்கு இதில் எது தேவையோ சொன்னோம்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணிலேருந்து ஆரம்பிப்போம். அடுத்து சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கேன் அண்ட் கிரேவி. இந்த ஹோட்டல் வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. வீட்டு முறையில் தான் இங்கே வந்து செஞ்சு தராங்க பார்த்தீங்களா, செட்டப்பே வந்து வீடு தான், அதை அப்படியே ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. என்ன எப்படி கிரியேட்டிவிட்டி, வலிமை இருக்கிறவன் அவனுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பான். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேவி வந்து நல்லா இருக்குங்க, நல்ல டேஸ்டாக இருக்குது. நானும் இங்கே ஆல்ரெடி வந்திருக்கேன். இங்கே ஈவினிங்கில் வந்து சூப்புலாம் கிடைக்குங்க, ஆட்டுக்கார் சூப்புலாம், அதெல்லாம் வந்து அருமையாக இருக்கும். லஞ்சுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து சாட்ஸாக போடுறேங்கிறத வர, நீ எங்கே தம்பி போடுற கமெண்ட்ஸில் கேட்குறதெல்லாம் நீங்கள் புரியுது. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். நட்போடு நம்ம இருக்கணும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அந்த நட்போட ஒரு ஜேனர் இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக ஒவ்வொரு இதுவும் நான் போடுவோம் வீடியோஸ். அன்பாக இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு கிடச்சி இந்த உண்மையான நண்பர் இருக்கு. ஸோ தலைக்கறியும் ஈரலும் வந்திருக்கு. தலைக்கறி வந்து நான்வெஜில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுதான். எனக்கு வீட்லேயே வந்து எனக்கு இதுக்கு இதை எனக்கு தனியாக எடுத்தே செய்வாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இம்மைய ஆட்ட ஆரம்பம். ஸோ ஒரு வழியாக வந்து சிக்கன் பிரியாணி வந்துருச்சு, லெக் பீஸ் எடுத்து சைடில் வச்சோம். எக்கு இருக்குது, அதனால நான் இவ்வளோ ஐட்டம் இருக்கிறதுனால நான் எக்கு அப்புறமா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டு முறையில செஞ்சு தராங்க, சாப்பாடும் நல்லா இருக்கும். சொன்ன மாதிரி ரெகுலரா வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. உள்ள இருந்தாலும் கடை ரன் ஆயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க, 5 வருஷமா உள்ள இருக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் வந்து போயிட்டு இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ மௌனங்களா, இப்போ சொல்கிறேன், ஸ்பைசிலாம் வந்து அளவோடு இருக்கும். எல்லாம் அளவோடு இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அளவோடு இருக்கு எல்லாம். அளவோடு இருந்தால் தான் எதுவுமே கரெக்ட். இது வந்து சீ ஃபுட்ஸ்லாம் வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேங்க அதிகமாக, ஏன் இந்த இடத்துல ஃபுட்டியாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டியாடா. நீங்கள் இதுக்கு முன்னாடி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அது இன்னும் அந்த லைன்லேயே நான் இன்னும் போயிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அது ஐ டோன்ட் லைக், ஐ அவாய்ட் பட் சீ ஃபுட் லைக்ஸ் மீ, ஐ கான்ட் அவாய்ட். ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்ட். ஸோ நான் வந்து இதை வேண்டான்னு சொல்ல முடியாது. ஃபுட் ரிலேட்டடாக இருக்கிறப்ப வந்து இதை எங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னடா நம்ம வீட்டில் செஞ்சால் இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் கடையில் போனால் சாப்பிடுவேன்னு என்னை கேட்பாங்க. சரி தப்பில்ல, பட் நான் என்ன பண்ணுறது, நான் வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டுறாங்கம்மா. ஐ ஐ ஐ நான் சாப்பிட்றேன். பிரான் வா,
வாட் அ நைஸ் நக்கு. சாப்பாடு பிரியாணி எல்லாம் டேஸ்ட் முடிஞ்சிருச்சு, அருமை. அண்ணன் வந்து நம்ம வந்து சாம்பார் வாங்கியிருக்கோம், ஏன்னா நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, வெஜ்ஜும் தேவை. சாம்பார், ஆஹா, சாம்பார் வாசம் அது பேசும் ஆசம். என்ன ப்ரோ டோலி நினைப்பா இருக்கா? ஓகே, முஸ்லீம் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நான்வெஜ்ஜில் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து என்னென்னா, எல்லாமே தலைக்கறி வாங்க எது வாங்கினாலுமே நல்லா வேக வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஐ அப்ரிஷியேட் தட் யூ கீப் சப்போர்ட். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். பை பை.